சுற்றுச்சூழல் மாசு அடைவதை தடுக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் மரம் வளர்ப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக புவி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நமது கிரகத்தில் முதலீடு செய்யுங்கள் என்னும் கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த ஆண்டு உலக புவிநாள் தினம் கொண்டாடப்படுகிறது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் பல கோடி உயிரினங்கள் வாழ்வதற்கும் பூமியே பிரதானமாக உள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, மீள் சுழற்சி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது, பொது இடங்களில் குப்பைகளை போடாமல் இருப்பது, மரங்களை வளர்ப்பது, எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் புவி வெப்பமயமாதலை தடுத்து சுற்றுச்சூழலை நம்மால் பாதுகாக்க முடியும். வேர்ல்ட் எர்த் டே, உலக புவி தினம், தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்க பல்வேறு விழிப்புணர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் பள்ளி, கல்லூரி மற்றும் நாட்டு நலப்பணி மாணவ மாணவர்களின் மூலம் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் மஞ்சள் பை பயன்பாட்டை அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திறந்த வெளியில் மரம் கழிப்பதை தவிர்க்கும் வகையிலும் கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நமது தேனி மாவட்டத்தில் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு தந்து பிளாஸ்டிக் இல்லாத தேனி மாவட்டத்தை உருவாக்குவதே நமது பொதுமக்களால் வந்து பூமிக்கு செய்யும் ஒரு நல்ல பணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மரம் நடுவது, மரங்களில் ஆணி அடிப்பதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்து ஆணிகளை அகற்றுவது உள்ளிட்ட பணிகளை செய்து வரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள். தேனி மாவட்டத்தில் வந்து பனை விதை நடவு என்ற கான்செப்டில் வந்துட்டு 3 வருடங்களில் பனை விதைகள் வந்து நீர்நிலையில் நடவு பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பனை விதைகள் நடவு பண்ணியிருக்கோம். நீர்நிலையில் வந்து 75% சிறப்பாக முளைச்சிட்டு வருது. இது இல்லாமல் ஆணி பிடுங்கும் திருவிழான்னு சொல்லிட்டு தேனி மாவட்டங்களில் இருக்க மரங்களில் இருக்க ஆணிகள் விளம்பரப்படுத்தி அகற்றிட்டு வரோம். மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறதுனால என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு காலில் ஆணி குத்துனா எப்படி தான் பாதிப்புகள் ஏற்படுத்துமோ அதே பாதிப்புகளுக்கு மரங்களுக்கும் உண்டு. மரங்கள் வந்து இப்போ ஒரு மரம் வந்து ஒரு 100 வருடங்கள் வருதுன்னா ஆணி அடிக்கிறதுனால வந்து அது வளர்ச்சி பாதிக்கப்பட்டு அதோட வளர்ச்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா 50 வருடங்களே அது வாழ்நாள் வந்து சுருங்கி போகுது. இப்போ வர அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து மரத்தின் பயன்களை தெரியல. அதையும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஏற்படுத்தி அவங்ககிட்ட பிறந்த நாளுக்குலாம் மரக்கன்றை கொடுத்து நடச்சொல்லி பழக்கப்படுத்தி வந்துட்டு இருக்கோம். 2 வருஷமாக கொரோனாவில் வந்து செம்மையாக பாதிக்கப்பட்டிருந்தோம். அதுக்கு முக்கிய காரணம் ஆக்சிஜன் தான் சொல்லிக்கலாம் எல்லாமே. அது வந்து மரங்கள் வந்து இலவசமாக தருது. அதுவே முக்கியமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நம்ம மரங்களில் வந்து மிகப்பெரிய பயனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.